பிக்பாஸ் சீசன் 7 ரொம்பவே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. ரொம்பவே அதிர்ச்சியான ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு. ஸோ வந்து இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த பிக்பாஸ் வந்து பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி போயிடும் அந்தளவுக்கு. ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டுருக்கு. என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஆக்சிஜன் சிலிண்டர் டாஸ்கில் வந்து நிறைய விஷயங்கள் நடந்தது. விஜய் வர்மா வந்து பிரதீப் ஆண்டனியை வந்து ஸ்மாக் போட்ட விஷயங்கள் எல்லாமே நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ரொம்ப ஒரு பரபரப்பாக பேசப்பட்ட விஷயமா இருந்தது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து இதில் அதிகமாக யாருக்கு அடிபட்டது அப்படின்னா பிரதீப். ஸோ அவர் வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுத்தார் இல்லையா, அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ரொம்ப டிஸ்டர்பாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வந்து ரெண்டு பேருக்கும் நடுவில் நடந்தால் கூட அந்த கழுத்தில் அந்த மாதிரி ரொம்ப அழுத்தின போர்ஸ் இதெல்லாமே வந்து பிரதீப் தான் அப்படிங்கிற போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த மாதிரி ஒரு சீன்ஸை பார்க்கும்போது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிரதீப் ஆண்டனிக்கு வந்து ஃபிசிக்கலாக கொஞ்சம் வந்து பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லி அவரே சொல்லிட்டு இருந்தார். ஸோ மென்டலாக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும் பெட் ரெஸ்ட்டில் தான் இருக்கார், பெட்லேயே தான் வந்து லிட்டரலாக படுத்துகிட்டே இருக்கார். அதையும் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ பின்னாடி பேக் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருந்தாங்க பெயினுக்காக. ஸோ அவர் வந்து பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். நமக்கு கிடைச்ச தகவல் படி பார்த்திங்க அப்படின்னா பிக்பாஸ் வீட்டிலேருந்து பிரதீப் ஆண்டனி இப்போ வந்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் நமக்கு வந்து ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இவர் வந்து வெளியில் போயிடக்கூடாது அப்படின்னு தான் வந்து எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா வந்து இந்த ஒரு பிக்பாஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறது பிரதீப் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த கதை சொல்லட்டுமா டாஸ்கில் கூட வந்து நிறைய கேள்விகள் கேட்டாங்க. இதில் எப்படி கேள்வி கேட்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்ப எல்லாருக்குமே வாய்ப்பும் கொடுத்தாரு. ஸோ கேள்விகளும் வந்து கேட்டார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிட்டுருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. வசர் அழுத்திட்டாங்க பாதிலே வந்து நீங்கள் சொன்ன ஸ்டோரி வந்து பிடிச்சிருச்சு, ஆனால் முழு ஸ்டோரியுமே சொல்லணும், கொஞ்சம் கேட்கணும் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தார் இல்லையா. அது நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பிரதீப் பிள்ளை. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தார். அதே மாதிரி பிரதீப் பார்த்திங்க அப்படின்னா வாய உடைச்சிருவேன் சொல்கிறது, பிச்சைக்காரன் சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு சில நெகட்டிவ் விஷயங்களும் வந்து இருக்க தான் செய்யுது. அதை யாருமே சப்போர்ட் பண்ணலன்னா கூட நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாரு. ஸோ பிரதீப் வந்து இந்த பிக்பாஸ் ஹவுஸ்லேருந்து போனார் அப்படின்னா கண்டிப்பாக அந்தளவுக்கு யாரும் விரும்பி பார்க்க மாட்டாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.